அப்படி நீங்க பாக்குறீங்கன்னா மக்களே ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டூ டேஸாக வந்து வீடியோ இல்லை. என்னடா இவங்க பிரண்ணன் டானர்லேருந்து இந்த வீடியோவே போடுறாங்கன்னு இல்லை. நான் தான் சொன்னேன் நம்ம அந்த வீடியோலாம் போடுவோம், ப்ராங்க்லாம் வச்சு செய்வோம். பட் இன்றைக்கி வந்து அக்காவுக்கு வந்து தைராய்டு டெஸ்ட்டாமா, ஸோ அதுக்காக காலையிலேருந்து கிளம்பிட்டுருக்கோம். சாப்பிடாமல் கொல்லாமல் போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், என்னன்னா எப்படிக்கே வந்து எனக்கு வந்து நாங்களே பேசுகிறேன், பயமாக இருக்கேன். மக்களே இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் வந்து வாய்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். என்னென்னா காலையில் ஏந்து வரணும், சாப்பிடாமல் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரணும், தைராய்டு டெஸ்ட் பண்ணோம், ஸ்கேனுக்கு போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான். பட் எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நான் சரியாக பார்க்கல, ரெண்டாவது வந்து நான் பாப்பனுங்கிட்ட சொல்லிட்டேன். அதான் எதுவுமே கேட்டுக்கான் பாருங்க, மூஞ்சி கூட கழுவாமல் வந்துக்கிறேன். ஏன்டா 11 மணிக்கு அடா மூஞ்சி கிளம்ப கழுவுனேன், ஆனால் அந்த இது தெரியல. சரி ஓகே, உள்ளே உட்காந்து போயிருக்காங்க, நம்ம வெளியே இருப்போம், பார்ப்போம் என்ன என்ன அவங்க தைரியம் என்ன நமக்கு என்னன்னு தெரியாது. எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க, எடுத்துகிட்டு உடனே அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். சொல்லியிருப்பேன் ஜெஃபர்சனுக்கு நான் தைராய்டில் எடுத்தேன், அது வந்து தைராய்டு வந்து எனக்கு வந்து 4 பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சு சம்திங் சொன்னேன். அப்போது தைரோக்ரோபின்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க 25 mg. பட் இந்த தைராய்டு ரொம்ப பயமாக இருக்குது எப்படின்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்தேன். ஏசுவை பார்த்துருப்பாரு. ஸோ ஜெய்சன்லாம் பேசலான்னு தெரில. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்? சாப்பிடு போட்டு வாங்க குப்பமேட்டில். என்ன முகம் போட்டிருக்காங்கடா, சரி ஓகே இப்பயே புரிஞ்சுக்கோ நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ ஆல்ரெடி விளாக் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் நான் வந்து குப்பமேடு ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்போம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கோத்தலம், அந்த கொண்டித்தோப்பு, அந்த இது மெண்டில் இருக்கு. முடிஞ்சு இங்க இருந்து வியாபாரப்பேட்டில இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டாண்டிக் போற ரூட்ல மெயின்லயே இருக்கு. அது வந்து பக்கத்துல வந்து குப்பமேடு இருக்கு, குப்பை கொட்டுற இடம் இருக்கு. சோ அதனால அது வந்து குப்பமேடு தெரியும். கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் அது, அங்கதான் நான் அட்டை போட்டிருக்கேன். அட்டை போட்டல, பைக்ல போகும்போது அட்டையை போட்டு போயிட்டாங்களா, போயிட்டு வரும்போது எடுத்துட்டு வரணும். நீங்களும் வேண்டிக்கோங்க. இப்போ நான் வந்து ரிப்போர்ட் வாங்கிருக்கோம் லாஸ்ட் டைம் செக்அப் போகும்போது. எனக்கு வந்து என்னோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் தான். எங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். ஜெஃபர்சனுக்கும் ஏ பாசிட்டிவ் தான் பிளட்டு. ஸோ வந்து பாப்பாக்கும் சேம் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். என்னோட ஹெச்பி வந்து 11.4 தான் இருக்கு. தமிழ்னா அதுக்கப்புறம் வந்து பிசிவி அதெல்லாம் நார்மல்ல இருக்கு. முக்கியமா HIV
HBS ஏஜ் டெஸ்ட் பண்ணாங்க. அது ரெண்டு பேருக்குமே நான் ரியாக்ஷன்ல தான் வந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து T3 T4 TSH மட்டும் தான் பெண்டிங். அது இன்னைக்கு மார்னிங் கொடுத்துட்டோம், நாளைக்கு மார்னிங் ரிப்போர்ட் வரும். நாளைக்கு மார்னிங் வந்து செக்அப் போகணும், ஏன்னா இப்போ வந்து டியூஸ்டே தான் வந்து செக்அப் பண்றாங்களாம். ஸோ அதனால நாளைக்கு மார்னிங் தான் போகணும். ஏன் நாளைக்கு மார்னிங்கே நீங்க ரிசல்ட் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தரமாட்டாங்களாம். இன்னைக்கு போய் ரிசல்ட் வாங்கி நாளைக்கு வந்து டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஜெஃபர்சன் வயிற்றுல இருக்கும் போது HP வந்து ரொம்ப லோவா இருந்தது. 7th, 6th, 7th போன வாட்டிக்கு இந்த வாட்டி எவ்வளவு இருக்கடி? அதுதான் எனக்கு அப்ப எவ்வளவு இருந்தா 6 தான் இருந்துச்சு. அதுக்கு அட்மிட் பண்ணல, அதுக்கே இல்ல, அதுக்கு அட்மிட் இல்ல. சாரி, இப்ப 11 இருக்கு, ஆனா அதுக்கும் அட்மிட் பண்ணலன்னு சொல்றாங்க. 11.4 இருக்கு, இப்ப 1.5 months உங்களுக்கு ஓகே. இதுவே வந்து மந்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிளட் வந்து பாப்பாக்கும் சர்க்கிள் ஆகும், அதனால HP கம்மி ஆயிரும். நீங்க கம்மி ஆயிடுச்சு, இதுவே உங்களுக்கு 9 வந்தா கூட நாங்க அட்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு. சரி, இப்போ HP அதிகமா என்ன பண்ணணும்? புருச கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கணும். கட்டுக்கோப்போடு இருப்ப எடுத்தாங்க. போட்டோகிராஃபர் யூரினியலா போட்டாரு பாரு. அட போமா மாப்ளனி. அப்புறம் சொல்வாங்க, ஐயோ அக்கா வயித்துல பாப்பா இருக்கு, ரொம்ப கேக்காதீங்க. எனக்கு ஆல்ரெடி தொப்ப. இன்னைக்கு யாரும் என்ன பாத்துட்டு, அக்கா எத்தனை மாசம் கா, நீங்க இப்பதான் வீடியோ போட்டீங்க, அப்ப ரொம்ப நாளாவே நீங்க பிரெக்னன்ட். இல்லம்மா தொப்பமா அப்படின்னா, இன்னைக்கு என்ன டேட்னா 21. ஆமா, இன்னைக்கு யூடியூப்ல காசு வரலையே, இன்னும் மெசேஜ் வந்தா வரும். இன்னைக்கு 21 டேட்டு. ஆக்சுவலி இப்போ வரைக்குமே எனக்கு வந்து 45 டேஸ் தான் ஆயிருக்கு, 45 or 46 தான் ஆயிருக்கு. இல்ல இவன் பாட்டு டேட் இன்க்ரீஸ் பண்ணிங்க, அவங்களுக்கே தெரியும். ஏங்க 39 நாள் முந்தனை தான் வீடியோ போட்டீங்க, முந்தனைதான் போனவாதான். இல்ல இவன் வந்து பிரதமா, இந்த விஷயம் நம்ம எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகவே விஷயம். என்ன ஒரு மாற்றம் தான், எப்பவுமே எங்க வீட்டுக்காரருக்கு தான் அடிபடும். இந்த வாட்டி வந்து எங்க வீட்டுக்காரோட அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு. பாவம், நல்ல மனுஷன். ஜெயசன் விட ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. உனக்கு என்னமா வேணும், நான் போய் வாங்கிட்டு வீட்டுல நீ சாப்பாடு செய்யாதம்மா, உனக்கு உடம்பு கொஞ்சம் சரியா தெரியும். மக்களே, இந்த நல்லா கதை விடுறப்பறங்க கம்பி கட்டுறாங்க. நேத்து போய் 500 தண்டும் தோத்துட்டாங்க. ஏய் நேத்துலாம் கையில அடிபடும் போதே எனக்கு தெரியும் நீங்க தோத்துட்டீங்கன்னு. கிரிக்கெட் ரோஸ் எடுத்து பாரு, இப்ப என்ன வேலையோ அதை பாரு ஃபர்ஸ்ட். பாத்தீங்களா மக்களே, ஏசி போட்டவே இருக்குது மக்களே, உண்மையா ரொம்ப வெயில் அடிக்குது. தயவு செஞ்சு யாரும் வெளியே மேட்டர் பேசுமா? சோ அதான் பரமா தள்ளி, நீ கொஞ்சம் தள்ளி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ரேட்டிங். நாளைக்கு தான் வந்து பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ மக்களே, என்னடா இதே போட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிராங்க் வேணா சொல்லுங்க. மக்களே, வேற என்ன இதை வச்சு நான் பிளாக் பண்ண முடியும்? இனிமே இதை வச்சுதான் நான் போட முடியும். பேச மாட்டேன். உருட்டல்களா? ஆக்சுவலி
வந்து இதுதான் உண்மையா இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் இவங்களை வச்சுதான் வீடியோ ரொம்ப பயமா இருக்கிறது என்ன அப்படின்னா தைராய்டு டெஸ்ட் தான். ஏன்னா எனக்கு T3 T4 எனக்கு இல்ல, TSH தான் எனக்கு அதிகமா இருந்தது. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டக் டக் அப்படின்னு தான் இருக்கு. பாத்துக்கலாம் எவ்வளவு செஞ்ச கடவுள் அதையும் செய்வாரு. ரொம்ப எனக்கு வந்து இந்த பிரெக்னன்சி வந்து புதுசா இருக்கு. என்ன எங்க வீட்டு கிட்ட கூட ஒரு அக்கா கேட்டாங்க, என்னடி வாந்தி வாந்தியா எடுத்துட்டு இருக்கிற, உனக்கு தாளவே வாந்தி எடுத்தோடனே டயர்ட் ஆயிடும்ல, எப்பவுமே வாந்தி எடுத்தா எல்லாருக்கும் டயர்ட் ஆகும், இன்னும் பிரெக்னன்சில இப்படி சாப்பிட்டோடனே வாமிட் வந்துருது. சோ அதனால நீங்க பிடிக்கிற வந்து தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் மக்களே, தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். நீ இது சொல்றது உடனே அவருக்கு தலைவலி, பட் என்ன கூட்டு போன இப்ப நல்லா கொஞ்சம் பாத்துக்காரு. ஆனா சடன் சடனா மூஞ்சு காட்டிடுறோம், அது வந்து அவரோட இயல்புல, அது வந்து அவர் மாத்திப்பாரு. இன்னும் அவங்க பொண்ணு வந்து கொஞ்சம் வயிறு பெருசாவ பெருசாவ மாத்திப்பாரு என்னதான் பண்ற கைச்சியாக்குறே. ஸோ வந்து இதுதான் மக்களை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி தான் கேர்ள் பேபி தான் நிறைய வருதுல்ல. தேங்க்யூ. இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, அக்கா பரவாயில்ல நீங்க கமெண்ட்டுக்குலாம் ரிப்ளை பண்றீங்க, எல்லா கமெண்ட்டுக்கும். கேர்ள் பேபி பிறந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ உங்க கூகுள் பே நம்பர்ல எனக்கு தனியா அனுப்பிச்சு விடுங்க, உங்க எல்லாருக்கும் வந்து ரெண்டு ரூபாய் அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பி என்னோட சர்க்கிளே எப்படி தெரியுமாங்க, எங்க அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் என் தம்பி எங்க அத்தை இல்ல. சோ வந்து ஆனா அவங்க கூடிய இருக்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல். பட் எங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஜெய்சன், அப்புறம் எங்க மாமியார் மாமியார் கூட எல்லாம் வந்து நான் இப்பதான் ஜெல் ஆயிட்டு இருக்கிறதுனால இப்பதான் நான் அவங்களை வந்து ஓகே இவங்களும் நம்ம ஃபேமிலி அப்படின்னு. ஆனா சில டைம் வந்து எனக்கு எனக்கு அக்காங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரியப்பா பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க, நானும் அவங்க கிட்ட பேச மாட்டேன். அவங்க பேசினாதானே நான் பேச முடியும். நான் வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலுமே அவங்க ரெண்டு மூணு வார்த்தை என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுறதுனால நான் பேசுறது கிடையாது அவங்க கிட்ட. அது மட்டும் தான் ரீசன். ஆனா அவங்க பேசினா நான் பேசுவேன், நல்லா இருக்கேன் மோனிகான்னு கேட்டா நல்லா இருக்கேன்க்கா அவ்வளவுதான். ஆனா அந்த மாதிரி கேரக்டர் எங்க வீட்டிலேயே நான் கொஞ்சம் வேற மாதிரி வேணு பிடிச்சவன். ஸோ அதனால வந்து நான் அப்படி இருப்பேன். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னடா நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கும். ஒருத்தருங்க ஜெய்சன் கிட்ட சொல்லியிருந்தாங்க, 3rd month, 5th month, 7th month, 9th month மோனிகாவுக்கு வந்து நலுங்கு வச்சு வளையல் போடுங்க. அந்த டெய்லி பண்ணிடுறேன். நீ என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில பண்ணு குற வச்சுட்டு செகண்ட் பிரெக்னன்சில நிறைவேற்ற சொன்ன பண்ணமா மாசமா இருக்கிற பொண்ணு சொன்ன. அடுத்த தம்பளைனா அப்புறம் வந்து சொன்னாங்க எனக்கும் ஆசைதான், பட் ஜெய்சன் கிட்ட கேட்டிருக்கு, எம்மா இது ரெண்டாவது பிரெக்னன்சிமா உனக்கு, ஃபர்ஸ்டா தான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிச்சு, அக்கா யார் செய்யறாங்களோ இல்லையோக்கா உங்க வயித்துல வளருது என் மருமக புள்ள. சோ அதனால நான் அந்த பொண்ணுக்கு வந்து நான் செய்வேன் வளர்த்து. எத்தனை பேர் தானே மருமக புள்ள, நீங்க எத்தனை பொண்ணு தாண்டா என் புள்ளி கல்யாணம் பண்ணி தருவீங்க. நீ தான் ஆசை கட்டியா மாத்திய. சோ வந்து ஃபன்னா ஜாலியா போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணு ரொம்ப வாந்தியும் மயக்கும் பயங்கரமா இருக்கு, அதையும் சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தா கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு பொண்ணு பிறந்தாலும் சந்தோஷம் தான், பையன் பிறந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா ரெண்டு பேபியோட ஸ்டாப். கண்ணா லட்டு திங்க ஆசையா. ஆனா வந்து கண்ணா லட்டு திங்க ஆசையா யாரோ சொன்னாங்க, அந்த காடு வந்து டார்க்கா இருந்ததா அக்கா உங்களுக்கு ட்வீன்ஸ் தான் வருவோம் அப்படின்னு சொல்ல.
கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா புது கேட்பரிக் டைரி மில்க் ஷாட்ஸ் நன்றி. எங்க வீட்டுல அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் ஜெஃபர்சன் பர்த்டே இன்னும் 10 டேஸ். சோ மக்களே ஜெஃபர்சன் பர்த்டேக்கு வந்து எங்க லிங்க் வந்து நாங்க ஷேர் பண்றோம். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, கோடி மக்கள் வந்தாலும் பரவாயில்ல. சாப்பாடு போட்டு அப்படியே என்ன சொல்றது, சாப்பாட்டுக்கு வந்து வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறேன்னு சொல்ல வந்தேன். நீ வந்து அதுவும் கோச்சுக்காதீங்க. எப்படின்னா வர யாருக்குமே வந்து ஒரு ஸ்டோக் ஒன்று மிங்கிரி மாறி மிங்கிரி மாட்டு மிங்கிரி மாட்டு மிங்கிரி மாட்டு சடனா வந்து ஓகே கேர் பண்ணிக்கிறான். திடீர்னு நாமே நான் பிரெக்னெண்டா இருக்கிறதே அவன் மறந்துடுறான். ஏதோ ஒரு படம் தான் சொல்லு தமிழ்னு தமிழ்னு திருப்பி தமிழ்னு இருக்கிறான். சோ வந்து அதனால வந்து உங்களுக்கு எனக்கு தெரியாது கரெக்ட் தெரியும். நீங்க எங்களை பாக்குறீங்க, இன்னும் எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. நீங்க எங்களை பாக்குறீங்க, நாங்க உங்களை பார்த்தது இல்லை. ஸோ கண்டிப்பா ஜெஃபர்சனோட பர்த்டேக்கு வாங்க. லொகேஷன் வந்து கீழே டேக் பண்ணுறோம் நம்ம வீடியோ. அதே மாதிரி இப்ப சொல்லிடுறேன், கண்ணதாசன் நகர்ல 8th பிளாக்ல நாங்க இருக்கோம். குக்கர் கம்பெனின்னு கேட்டு வந்தீங்கன்னா அங்க நீ கண்ணதாசன் நகர் வந்து 8th பிளாக் 7th பிளாக் 5th பிளாக் எங்க போனாலும் எந்த சின்ன விஷயம் சொல்லணும். இவங்க பேசி முடிச்சுட்டாங்க, அது 15 நிமிஷம் இவங்களே பேசிட்டாங்க. இல்ல என் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னன்னா இப்ப காலையில நான் ஷார்ட்ஸ் இப்ப இந்த வீடியோக்கு முன்னாடி ஷார்ட் ஷார்ட்டா போட்டுருப்பேன், பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா காய் வை வெயில் அடிக்குது. மனைவி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா கணவன் ரொம்ப வந்து பாவம். ஏன்னா டெஸ்ட் எடுக்க போகணும், பிளட் டெஸ்ட் எடுக்க போகணும், ஸ்கேன் எடுக்க போகணும், எல்லாத்துக்கும் போய் லைன்ல நின்று அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கின்னு அந்த வெயில தாங்கிக்கின்னு. மழை வந்தா மழை காலத்துல யார் பிரெக்னண்டா இருக்காங்களோ, இவன் இப்ப மழை காலத்துல பிரெக்னண்டா தான் இருப்பேன். ஏன்னா இப்ப அது எப்படியும் நான் அவன் பாரு தான் பாருங்க. அப்ப மழை காலத்துக்குமே நான் போகணும். ஐயோ அப்புறம் நடுவுல வேற ஒரே ஃபேன்ஸ் போட்டோ கேட்டு ஒரே ஓ போய் சொன்னா இல்லடி இல்ல இவ்வளவு இல்ல புருஷன்மார்களோடு அடக்கி ஒடக்கி இருந்தார்கள் என்றால் நாங்கள் ஏன் செக்கப்புக்கு நிக்க வேண்டும்? நீங்கள் அதை கூறுங்க ஜெய்சன், கூறுங்கள் சரிங்களா? நீங்கள் அடக்கி ஒடக்கி பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் நாங்கள் இந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு. நாங்க வந்து இவங்க நிக்கிறதுக்கே நாங்க ஒரு உயிரை உள்ள வச்சுக்குமே எங்க உயிரை டப்பு 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 டப்புன்னு இங்க இருந்து நாங்க பைக்ல பள்ளம் வந்துருமோ பள்ளத்துல விட்டுருவாங்க இல்ல இந்த சைடு அம்மா இடிச்சிருவாங்களோ வயிற்று அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பாதுகாத்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க கியூல உட்காந்து உட்காரவும் முடியாம நிக்கவும் முடியாம வாந்தி வரும் அதுவும் எடுக்க முடியாது, யூரின் வரும் அதுவும் போக முடியாது. நீ யோசிச்சு அவங்க 346 minutes later ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்த
தருவாங்க. இந்த இடத்துல போய் எடுங்க, அந்த இடத்துல போயிருங்க, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதை உட்காந்து கேட்டு ஒரு நாள் அப்பா குழந்தை நல்லா இருக்குன்னு கலவரம் கீழே இறங்கி வந்தா புருஷனை காணா போயிருவானுங்க. எங்கன்னு பார்த்தா ஒண்ணு டீ கலர் நிப்பானுங்க, என்ன போற வர பொண்ணுங்களை சைட் அடிச்சு நிப்பானுங்க. அவனை போய் பத்திரமா கூட்டின்னு வந்து ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்து படுக்கலாம், சோரை செய், அதை செய், இதை செய்யணும் சொல்லிக்கின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இருந்தா நீ வந்து நிக்கிறது யார சீன் போடுறீங்க. ஒரு அன்புக்கு ஜாலியா செக்அப் பண்ணும். எக்ஸ்பி கம்மியா இருக்கு.